qué va. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد وآله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கருணையினால் இந்த நேரலையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நாம் இந்த நேரலையிலே பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அணைக்க முடியாத அல்லாஹுவின் ஜோதி அப்படிங்கிற தலைப்பின் கீழாக சில தகவல்களை, சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த நேரலையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, பொதுவாகவே இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே எல்லா இடங்களிலும் அதிகப்படியாக பரவலாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனைகள் என்பது இன்றைக்கு நேற்று தோன்றிய ஒரு காரியம் கிடையாது. மாறாக, என்றைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது மார்க்கத்தை சொல்வதற்காக இறை தூதர்களை அனுப்பினானோ அன்றிலிருந்து இன்று வரை, என் மறுமை வரை, இந்த எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக இந்த அல்லாஹுடைய இந்த மாபெரும் ஜோதியை யார் எதிர்க்கின்றார்களோ, யார் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களால் அழித்து விட முடியுமா, அழிந்து போகக்கூடிய ஒன்றா அப்படிங்கிற விஷயத்தை இந்த நல்ல தருணத்திலே நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை என்பது இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக இருப்பதை நாம் வந்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாமியர்கள் பெயரால் பலதரப்பட்ட அவதூறுகளை அள்ளி தெளிக்கக்கூடிய அளவிற்கான எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வழிகள் மிக இலகுவாக ஆக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமை கொண்டு செல்வதற்கு எப்படி வழிகள் இலகுவாக ஆக்கப்பட்டு விட்டதோ, அதே போன்று இஸ்லாமிய எதிர்ப்புகளை கொண்டு செலுத்துவதற்கான வழிகளும் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, மிக இலகுவாக ஆக்கப்பட்டது. அதை எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அதிகம் அதிகமாக பயன்படுத்துவதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி பயன்படுத்துகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக இந்த மார்க்கத்தை நாம் ஒழித்து விடலாம் அப்படிங்கிற சிந்தனையில் செய்யக்கூடிய ஒரு சாரார். மற்றொரு சாரார் எதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓட்டு அரசியலுக்காக இந்த வேலையை செய்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது இன்றைக்கு எதற்காக காட்டப்படுகின்றது என்று சொன்னால், ஓட்டு அரசியலுக்காக இன்றைக்கு பயன்படுத்தப்படுது. அந்த ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் அது வெற்றி பெறுது, சில நேரங்களில் அது தோல்வி அடைவதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கா இல்லையா, இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு சீசனில் என்ன செய்யும் அப்படின்னா அது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். அதுக்கு என்னவெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, என்னென்ன சாதனங்களை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ, அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எடுப்பதனுடைய விளைவுகளும் என்ன செய்யலாம் அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம அனுபவிக்கலாம், சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை நம்ம பார்க்குறோம்.
எந்த நோக்கத்திற்காக அவர்கள் செய்கிறாங்களோ அதை நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலும் வருது. ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா எதிராக ஆவதை நம்ம என்ன செய்யறோம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு எதிரான ஒரு நிலைதான் இன்றைக்கு கர்நாடகாவுடைய தேர்தல் நமக்கு காட்டியிருக்குது. கர்நாடகா தேர்தலில் வந்து மிக முக்கியமான பிரச்சாரமாக பல விஷயங்களை வச்சாலும் அவங்க சமீபத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமர் உட்பட எதை மிக முக்கியமான பிரச்சாரமாக வச்சாங்க அப்படின்னா சமீபத்தில் வெளியாகிய ஒரு திரைப்படத்தை தான் என்ன செஞ்சாங்க மிக முக்கியமான பிரச்சாரமாக வச்சாங்க. தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தினுடைய அந்த கதை அம்சத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரமாகவே ஆக்குனாங்க. அதை ஆக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பை நாம் பதிவு செய்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டை முழுமையாக வாங்கி நம்ம என்ன செய்யலாம் வெற்றி பெற்று விடலாம், இவர்களை வைத்தே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய ஓட்டு அரசியலை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அவங்க நினைச்சு காய் நவுத்துனாங்க. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலானவன் அல்லாஹ் என்பதை என்ன செய்யறோம் அப்படின்னா பல நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறான். அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாங்களோ அந்த சூழ்ச்சியில் அவர்களே விழுந்துட்டாங்க. அது எடுபடாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் அவர்களை தோற்கடித்து விட்டார்கள் என்பதை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். இந்த தேர்தல் அரசியல், தேர்தல் அரசியல் இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச வேண்டியதில்லை. அது ஒவ்வொரு சூழலுக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினர் அப்படின்னு மாறி மாறி என்ன செய்யறாங்க பேசிக்கொள்கின்றார்கள். அதை ஒரு பக்கம் வச்சிருவோம். பொதுவாகவே இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை, இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமா ஃபோபியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு என்பது இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலும் பல இடங்களில் என்ன செய்யப்படுது அப்படின்னா வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தப்படுவதற்காக இன்றைக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊடகம் வந்து கிடைச்சிருக்குது. மிகப்பெரிய ஊடகம் வந்து இன்றைக்கு கையில் கிடைச்சிருப்பதன் காரணமாக அதன் மூலமாக இஸ்லாமிய வெறுப்பை முழுமையாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படி அவர்களுடைய முயற்சியில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம்தான் இன்றைக்கு எல்லோருடைய கைகளிலும் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஓடிடி தளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தளம். இன்றைக்கு என்னவெல்லாம் கருத்து ரீதியாக சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட எல்லா விதமான கருத்துக்களையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா மிக இலகுவாக விஷத்தை திணிக்கக்கூடிய ஒரு வேலை என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்றைக்கு ஓடிடி தளத்தின் மூலமாக பார்க்கறாங்க. நிறைய வெப்சீரியஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இன்றைக்கு நிறைய வெப்சீரியஸ் வந்து அந்த ஓடிடி தளங்கள் மூலமாக போடப்படுது. அப்படி போடப்படுவதன் மூலமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் இஸ்லாமிய எதிர்ப்பை முழுமையாக என்ன செஞ்சோம் பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த நாட்டில் இஸ்லாமிய எதிர்ப்பை உருவாக்கி விடலாம், அதன் மூலமாக இஸ்லாமிய வெறுப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை வெறுப்பாங்க, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்களை வெறுப்பாங்க, அதனால் இந்த நாட்டிலோ உலகத்திலோ எங்கும் என்ன செய்யாது இஸ்லாம் பரவாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தவறான எண்ணத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை என்ன செய்யறாங்க இன்றைக்கு திணித்து கொண்டிருப்பதை என்ன செய்யறோம் அப்படின்னா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வெறுப்பில் இரண்டு விதமான விஷயங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள், இஸ்லாம் சில சட்டங்களை சொல்லி இருக்குமா இல்லையா, அந்த சட்டங்களை பற்றியான எந்த விதமான அறிவும் இல்லாமல், அதை பற்றியான அறிவோ ஞானமோ இல்லாமல் அந்த சட்டங்களை கையில் எடுத்து இஸ்லாம் எந்த அளவிற்கு பிற்போக்கான ஒரு மார்க்கமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்றைக்கு திரைப்படமாக வெப் சீரியஸாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஒன்று இரண்டாவது என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைப்படமாகவே என்ன செய்யறாங்க நேரடியாக எடுக்கிறாங்க. அதுல முழுக்க முழுக்க இஸ்லாம் என்றாலும் இஸ்லாமியர்கள் என்றாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் என்றாலும் மிக மோசமானவர்கள், அவர்களை போன்று மோசமானவர்கள் அல்ல, ஒரு தவறான ஒரு மோசமான அருவறுப்பான காரியத்தை எல்லாம் செய்வதற்கான ஒரு வழியை காட்டக்கூடியவர்கள் தான் யாரு இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் என்ற அளவிற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா திரைப்படமாக காட்டுவதை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம். அப்படி வந்த படம் தான் சமீபத்தில் வந்த படம் தான் தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற அந்த படம். அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள்
ஒரு இஸ்லாமிய பெண்ணின் மூலமாக மாற்று மத பெண்களை வந்து தவறான வழிக்கு கொண்டு செல்லணும், அவர்களை மோசமானவர்களாக மாத்தணும், அவர்களை வந்து கற்பழிக்கணும், அதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் எடுத்து என்ன செஞ்சாங்க வெளியிட்டாங்க. இந்தியா முழுக்க கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த படம் என்ன செய்யப்படுது வெளியிடப்படுது. சிலர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தின் மீது எப்போதுமே வெறுப்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. சிலர் வெறுப்பு தான் ஆனா வெளியே சொல்ல முடியாது, அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமைதியாக அந்த வெறுப்பை காட்டாம என்ன செஞ்சாங்க இருந்ததை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து இருந்தது நாம் என்ன செஞ்சோம்னா அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்தோங்க. இப்ப நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற திரைப்படங்களால் இஸ்லாத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட முடியுமா? இது போன்ற திரைப்படங்கள் மூலமாக இஸ்லாமுடைய வளர்ச்சியையோ அல்லது மக்கள் சாறை சாறையாக இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வருவதையோ இவர்களால் தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த நாட்டிலே இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் அல்லவா. இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப அதிகமாக செய்யப்பட்டது. இன்னைக்கு எப்படி நம்ம நாட்டில் செய்யப்படுதோ அதே போன்று மேற்கத்திய நாடுகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்களை உருவாக்குனாங்க. குறிப்பாக வந்து அமெரிக்காவினுடைய அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாமிய ஃபோபியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பை விதைவிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை என்ன செஞ்சாங்க உருவாக்குனாங்க. அதாவது அதன் மூலமாக இஸ்லாமிய ஃபோபியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு ஃபேக்டரி அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா அதற்கு சொல்லுவாங்க. அதன் மூலமாக எப்படியாவது இஸ்லாமிய வெறுப்பை மக்கள் மத்தியில திணித்து விட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இன்றைக்கு சினிமாக்கள் மூலமாக எடுக்கப்படுது. இந்த சினிமாக்கள் மூலமாக எடுக்கிறவங்க ரெண்டு வகையில இருக்கிறாங்க. ஒன்று முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சாரார், இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா முற்போக்கு சிந்தனையாளர்கள், நாங்கள் எந்த மதத்தையும் சாராதவர்கள், எந்த மதத்தையும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம், எங்களுக்கு இஸ்லாமும் ஒண்ணுதான், இந்துவும் ஒண்ணுதான், கிறிஸ்துவம் ஒண்ணுதான், எல்லோரையும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அரவணைத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள். இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் எப்போதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா மற்ற மதங்களை பற்றி பேசுகின்றார்களோ இல்லையோ இஸ்லாமிய மதத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க. இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை என்ன செய்வாங்க அப்படின்னா அவருடைய திரைப்படங்கள் மூலமாக எல்லா விதமான காட்சிகள் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் என்ன செய்வாங்க நுழைச்சி என்ன செய்வாங்க காட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளை தீவிரவாதியாக காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது மக்கள் பார்த்து பார்த்து என்ன செஞ்சினானா இந்த சினிமால முஸ்லீம்னாவே தீவிரவாதி தான் காட்டி காட்டி என்ன செய்வானா காஷ்மீர்ல தீவிரவாதி இருப்பான் ஆனா அவன் தமிழ் பேசுவான். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிக்கு தமிழ் தெரியும். ஏன்னா இந்த காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்க போறவர் யார் அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய ஹீரோ. அந்த ஹீரோ போறனால என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாதுல, அதனால என்ன செய்வான் அப்படின்னா அந்த காஷ்மீர்ல உள்ள தீவிரவாதியும் தமிழ் பேசக்கூடியவனாக இருப்பான், பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதியும் தமிழ் பேசக்கூடியவனா இருப்பான், ஆப்கானிஸ்தான் உள்ள தீவிரவாதியும் தமிழ் பேசக்கூடியவனா இருப்பான். இப்படியாக படம் எடுத்தாங்க. எடுத்து 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 என்ன ஆச்சு அப்படின்னா மக்களுக்கே வெறுப்பு தட்டி போச்சு. என்னடா அது, இவங்க எப்ப பார்த்தாலும் இவங்கள்ட்ட ஒரு கதையே இல்லையா, எப்பொழுதுமே இப்படி எடுத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வெறுப்பு தட்டி அதுல தோத்து போயிட்டான். யாரெல்லாம் தீவிரவாதியாக படம் எடுத்தாலும் அவன்லாம் காணா போன கதை தான் என்னது நிறைய இருக்கிறத என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். இப்ப இதே மாதிரி இப்ப என்ன செய்யறாங்கன்னா வேறு மாதிரியான ஒரு நிலை என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் மடமைத்தனமானது, அறிவே இல்லாத அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் இன்றைக்கும் நாம் பின்பற்ற வேண்டுமா என்று ஒரு மூடத்தனமாக இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை பற்றியும் முழுமையாக தெரியாம என்ன செஞ்சாங்க அப்படின்னா படம் எடுத்தாங்க. அப்படி ஒரு சர்ச்சைக்குள்ளாக என்ன செஞ்சா அப்படின்னா சமீபத்தில் புருக்கா அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய பெண்கள் கணவர் இறந்த உடனே இதா இருக்கிறாங்களா இல்லையா, அப்படி இத்தா இருக்கிறது வந்து மடமைத்தனம். அந்த இத்தா என்பது 4 மாசம் 10 நாள் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு மடமைத்தனம், பெண் அடிமைத்தனம். ஒரு பெண்ணை வீட்டிற்குள்ளாக போட்டு என்ன செய்யறாங்க அடைச்சு வைக்கிறாங்க. அறிவியல் வளர்ச்சி அறிவு இல்லாத காலகட்டத்தில் அது சரி, இப்பையும் அது சரியா அப்படிங்கிற போல காட்சி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த நீதியை வாங்கி தருவது போல என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த முற்போக்குவாதிகள் படம் எடுத்தாங்க. அவங்க படம் எடுத்ததுல ரொம்ப நல்லது நடந்துச்சு.
அவங்க படம் எடுத்ததுல என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் இதுல என்னடா சொல்லுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா குரானை பிரட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க சொல்வது போல இல்லையே குரான் சொல்லக்கூடிய விஷயம், இவங்க சொல்வது போல இல்லையே அப்படிங்கறத என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் விளங்கி கொண்டதை என்ன செய்யறோம் பாக்கிறோம். அப்ப அவனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு, இதன் மூலமாக இஸ்லாமிய சட்டம் என்பது மடமைத்தனமானது அப்படிங்கறத என்ன செய்யணும் செயல்படுத்தலாம், அதை சொல்லலாம் நினைச்சான். ஆனா அதுக்கு நேர் மாற்றமான ஒரு விளைவுதான் என்ன செய்யுது ஏற்படுத்தியது அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப நல்லா நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படங்கள் மூலமாக, இது போன்ற திரைப்படங்கள் மூலமாக இஸ்லாமிய வெறுப்பை மக்கள் மத்தியில திணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, இஸ்லாம் என்பது ஒரு தனி ஒரு அப்துல்லாவினுடைய தனிப்பட்ட கொள்கை அல்ல, ஏதோ முஹம்மது என்ற ஒரு நபர் உருவாக்கிய ஒரு கொள்கை அல்ல. மாறாக இஸ்லாம் என்பது உங்களையும் என்னையும் படைத்த இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கை, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. இன்னத்தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமான மார்க்கம் இஸ்லாம் ஆகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றானே, அப்படிப்பட்ட மார்க்கம் இது. இது நீங்களோ நானோ உருவாக்கிய மார்க்கம் அல்ல, மனித கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கமும் கிடையாது. இந்த உலகத்தை ரச்சித்து படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இவங்க நினைச்சா அதை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியுமா, இவர்கள் நினைச்சால் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. அப்படி முடியணும்னு இருந்திருந்தா அன்றைக்கு இருந்த மக்களால் அது முடிஞ்சிருக்கணும். இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை நேரடியாக கையாண்டாங்களே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நேரடியாக இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை விதைத்தார்களே, அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெற்றார்களா அப்படின்றத வரலாறை போய் பார்க்கணும். வரலாற்று ரீதியாக நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தந்தது என்பதை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நிதர்சனமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அந்த ஒரு எதிர்ப்பால், இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தையோ அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களையோ ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று கற்பனை பண்ணாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட கற்பனையில எவர்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தோற்று போய் விடுவார்கள் என்பதற்கு வரலாற்று ரீதியான ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. இஸ்லாமிய வரலாற்று ரீதியான நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். அவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டியதில்லை. நாம் உங்களுக்கு சமீபத்திய உதாரணங்களை என்ன செய்யறோம் அப்படின்னா சொல்லி காட்டுகின்றோம். அதற்கு முன்னால் ஒரு வசனத்தை உங்களுக்கு வந்து நாம் நினைவுபடுத்துகின்றோம். இந்த தலைப்பின் கீழாக உள்ள ஒரு வசனம் தான், அல்லாஹுடைய ஜோதியை யாராலும் அணைத்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு வசனம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூர் அல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யுரீதுன அவர்கள் நாடுகின்றார்கள், ஐ யுத்ஃபிஉ நூர் அல்லாஹ், அல்லாஹுடைய ஒளியை என்ன செய்யறாங்க தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நாடுகின்றார்கள். எல்லாத்துடைய ஆசை அதுதான், எப்படியாவது இஸ்லாமின் மீது ஒரு தவறான ஒரு சிந்தனையை எல்லா மக்களுக்கு மத்தியில் விதைச்சிடணும், அது ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதை ஆசைப்படக்கூடியவர்கள் யார், எல்லாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சாரார், காலம் காலமாக இந்த குறிப்பிட்ட சாரார் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இஸ்லாத்தின் மீது எப்படியாவது ஒரு வெறுப்பை என்ன செஞ்சிடணும் உருவாக்கி விட வேண்டும் என்பதுல கங்கணம் கட்டி கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு காலமும் என்ன செய்வாங்க இது போன்ற வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சாரார் நேரடியாக எதிர்ப்பாங்க, நேரடியாகவே இஸ்லாமிய எதிர்ப்பு என்பதை பதிவு செய்வாங்க ஒரு சாரார். இன்னொரு சாராரை பொறுத்த வரைக்கும் முற்போக்குவாதிகள் என்ற பெயர் என்ன செய்வாங்க இஸ்லாமிய எதிர்ப்பை பதிவு செய்வாங்க. ஆக எதுவாக இருந்தாலும் அது நடக்குமா, நீங்க செய்யறது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. அப்படி நடப்பதாக இருந்தால் இந்நேரம் இந்த மார்க்கம் ஒன்றுமில்லாமல் ஆகி இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த மார்க்கம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கணும். எவ்வளவு வேலை பார்க்கறீங்க, அதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க, சினிமா எடுக்கிறாங்க, வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க, பத்திரிகையில போடுறாங்க, அதுக்கான விளம்பரங்களை பண்றாங்க, அதற்காக என்ன செய்யறாங்க மிகப்பெரிய ஒரு தொகையை செலவு பண்றாங்க, இது எல்லாமே செலவு பண்ணி திரும்ப திரும்ப நம்ம தோத்து போறோமே அப்படிங்கிற சிந்தனை என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இவங்க யாருக்குமே வரமாட்டேங்குது. மீண்டும் மீண்டும் வேற வேற வழியை தேடுறாங்களே தவிர என்னடா நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்க மாட்டேங்குதே. இந்த இஸ்லாம் என்பது என்ன செய்து வளருது, அதே போல இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை எல்லா மக்களுக்கு மத்தியிலும் உள்ள திணிக்கலான்னு பார்த்தா எவனுமே அதை ஏத்துக்க மாட்டேங்கிறானே.
நீ சொல்றது உண்மையாகவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொதுஜனமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் மீது நன்னதிப்பு வைத்து இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனையாவது வருதானா? கண்டிப்பா வரதே இல்லை, யாருக்குமே வரமாட்டேங்குது. ஆனா வரணும், உண்மையிலே நீங்க சிந்திக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு வந்திருக்கணும். என்னடா இது, எவ்வளவு எதிர்ப்பு வைக்கிறோம், தீவிரவாதியினோ பயங்கரவாதியினோ, இவன் தான் தீவிரவாதத்தை உருவாக்குறானோ, இவன் இப்படி எல்லாம் கொள்றான்னு சொன்னோம், அக்கிரமம் செய்யறானோ, அநியாயம் செய்யறான்னு சொன்னோம், எல்லாத்தையும் சொன்னோம். ஆனா இதுவரைக்கும் இவர்கள் மீதான வெறுப்பை முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியல, மக்கள் மத்தியில கொண்டு செலுத்த முடியலையே. சரி, இந்த மார்க்கத்தின் பக்கம் வரக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்க முடியலையே. இந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் அதை விட்டு வெளியே வரலையே. என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறாங்களா? ஏன் யோசிக்கல? அவங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உள்ளத்துல அவங்க மைண்ட்ல செட் ஆனது என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒரு வழியில என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாமிய எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மீடியாவுக்கின் மூலமாக இஸ்லாத்துடைய வெறுப்பை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு சினிமாவை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒரு படத்தை எடுப்பாங்க, அதுல 90% பொய்யை சேர்த்து என்ன செய்வாங்க, உண்மை கதை அப்படிங்கிற இடத்துல என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. எடுத்து ஏதாவது நடந்திருக்கானா? எதுவுமே நடக்கல. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதுல அவங்க தோத்து போயிட்டாங்க. இப்ப ரெண்டாவது கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க, அதுலயும் தோத்து போயிட்டாங்க. நிறைய வெப்சீரியஸ்கள், இதே போன்ற வெப்சீரியஸ்கள் எடுக்கப்படுது, அதுவும் அவர்களுக்கு தோல்வியை தான் தருது. ஏன் தோல்வியை தருது அப்படின்னா, இது வந்து ஒரு முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கை அல்ல இது. மாறாக இந்த கொள்கை என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட கொள்கை, இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு கொள்கை, இறைவன் கொண்டு வந்த ஒரு கொள்கை. இந்த கொள்கையில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, உங்களால் திணிப்பை ஏற்படுத்த முடியாது. நீங்க செய்யக்கூடிய முயற்சியில கொஞ்ச காலம் நீங்கள் வெற்றி பெற்றது போல இருக்குமே தவிர முழுமையாக உங்களால் வெற்றி பெற முடியுமா? முடியவே முடியாது. வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை உங்களுக்கு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல, திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 32 மற்றும் 33வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான். அதே போல திருமறை குர்ஆனுடைய 61வது அத்தியாயத்துல 8-9வது வசனத்திலையும் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு செய்தியை சொல்றான். என்ன செய்தி அப்படின்னா, இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசனங்கள் தான். அந்த வசனம் என்ன அப்படின்னா, யுரீதுன் அவர்கள் என்ன செய்யறாங்க, நாடுறாங்க, ஐ யுத்ஃபிஊ நூர் அல்லாஹி பி அஃவாஹிஹிம், அல்லாஹுடைய ஜோதியை அவருடைய வாயால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். வயபல்லா இல்லா ஐ யுத்திம் அநூரஹு வலௌ கரிஹல் காஃபிரூன், ஆனால் என்னதான் அவர்கள் ஆசைப்பட்டாலும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹுடைய ஜோதியை அணைக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலும் இறைவன் சொல்லும் போது சொல்றான், ஹுவல்லதி அரசல ரசூலஹு, அவன் தான் இறை தூதரை அனுப்புனா, ஹக்கி உண்மையான சத்தியத்தை கொண்டு அனுப்புனா, லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லி, மற்ற எல்லா சித்தாந்தங்களை விட இது மேலோங்குகின்றது, இணை வைப்பாளர்கள் வெறுத்த போதிலும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு இடங்கள்ல, சூரத்துல் ஹஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்திலும், சூரத்து தௌபா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலும் சொல்றான். இந்த இரண்டு வசனத்தில் என்ன சொல்லப்படுதோ அதுதான் நிதர்சனம். நீங்க என்னதான் இந்த மார்க்கத்தின் மீது தவறான ஒரு விஷயத்தை பரப்ப வேண்டும் என்று நினைச்சாலும் அதுல தோல்வியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த விஷயத்தை யார் முதல் முதல்ல கையில் எடுத்தா, அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த வேதக்காரர்கள் இதை கையில் எடுத்தாங்க, அன்றைக்கு இருந்த மக்காவினுடைய முஷிரிக்கின்கள் கையில் எடுத்தாங்க. எப்படியாவது இந்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைச்சாங்க, கடுமையான அவதூறுகளை சொன்னாங்க, கடுமையான பொய்களை சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி நீங்க பொய் சொல்றாங்களோ, இன்னைக்கு எப்படி இவர்கள் பொய் சொல்கின்றார்களோ, இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், குரான் சொல்லக்கூடிய போதனை என்பது ஒரு தவறான ஒரு போதனை, முகமது நபிகள் சொன்ன போதனை என்பது தவறான போதனை என்று எப்படி இன்றைக்கு கையில் எடுத்தாங்களோ அதே போலதான் அன்றைக்கும் கையில் எடுத்தாங்க. அன்றைக்கும் கையில எடுத்து எங்கெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்னைக்கு திரைப்படம் மூலமாக கோழைத்தனமான பிரச்சாரம் அவங்க செய்யல, நேரடியாக இருந்து என்ன செஞ்சாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுவாங்க, அதற்கு பின்னால் நின்று கொண்டு இவங்க என்ன செய்வாங்க, இவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனா நடந்தது என்ன, அவங்களால முகமது நபியினுடைய பிரச்சாரத்தை தடுக்க முடிஞ்சா? முடியல.
அவங்களை அடிச்சாங்க, கல்லால் அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கொன்னாங்க. இருந்தாலும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி அவர்களால் தடுக்க முடிஞ்சானா? கண்டிப்பாக தடுக்க முடியல. அந்த இஸ்லாம் வளர்ந்துச்சு. எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா, எந்த அரேபிய தீபகற்பத்தில் இந்த இஸ்லாமிய ஒழிக்க வேண்டும் என்று நினைச்சாங்களோ, அந்த அரேபிய தீபகற்பம் முழுக்க இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய ஜோதி முழுமையாக பரவுச்சு. முழுமையாக பரவி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூழலையும் இறைவன் உருவாக்கி தந்தான். யோசிச்சு பாருங்க, நினைச்சது என்ன? இவரை அப்படியே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். ஒரு 180 பேரோடும் 130 பேரோடும் இருக்கக்கூடியவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் நினைச்சாங்க. ஆனா முடிஞ்சா? முடியல. எது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதமா? இல்ல, இது இறைவனுடைய மார்க்கம். அந்த இறைவனுடைய மார்க்கம் என்பது கண்டிப்பாக மேலோங்குமே தவிர அதை என்ன செய்ய முடியாது, யாராலும் ஒரு காலம் என்ன செய்ய முடியாதுங்க, தடுக்கவே முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணத்துக்கு வரணும். இந்த மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்து விட முடியுமா? அப்படின்னா, அப்படி தடுத்து விடுவதாக இருந்தால் மேற்கத்திய நாடுகள் அதை சாதித்திருக்க வேண்டும். நம்மை விட, இந்த நாட்டை விட அதிகமாக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொண்டவங்க மேற்கத்திய நாட்டை சார்ந்தவங்க. அவங்க எதிர் இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை வளர்த்தது போல வேறு எந்த நாடுகளிலும் வளர்க்கப்படவே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, இஸ்லாமிய எதிர்ப்பு வளர்க்கப்பட்டது. குறிப்பாக அந்த ட்வின் டவருடைய கட்ட இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. 1990களில் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய ஃபோபியாவிற்கு உயிரோட்டம் தந்து என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை என்ன செஞ்சாங்க, மேற்கொண்டாங்க. மேற்கொண்டு என்ன ஆச்சு, இன்னைக்கு அவங்க ஒட்டுமொத்தமா கையில டைய விட்டாங்க. இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கை விட்டுட்டாங்க. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ஏன் அவன் கைவிட்டான்? இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில எடுத்தானா இல்லையா? அவன்கிட்ட இல்லாத மீடியாவா, அவன்கிட்ட இல்லாத சினிமாக்களா, அவன்கிட்ட இல்லாத ஊடகங்களா, எல்லாமே அவன் கையில அதிகமா இருக்கு. இந்த உலகத்துக்கெல்லாம் நாட்டாமை பண்ணக்கூடியவன். ஆனா அவனால் என்ன செய்ய முடியல, இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை என்ன செய்ய முடியல, முழுமையாக கொண்டு சேர்க்க முடியல. ஏன்னா அதுல தோற்று போயிட்டான். எப்படி தோற்று போனான் தெரியுமா? திரும்ப திரும்ப இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த இஸ்லாமியர்களை பற்றி தவறான பிரச்சாரங்கள் வைக்கப்பட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, உண்மையிலேயே இந்த இஸ்லாம் இதைத்தான் சொல்லுதா அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சாங்க. இதைத்தான் சொல்லுதா அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன கிடைச்சது அப்படின்னா, ஆஹா, இவர்கள் சொல்வது போல் இல்லையே, இந்த மார்க்கம் வேறு செய்தி அல்லவா சொல்லுது அப்படிங்கறத என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவர்கள் சொல்வதற்கு மாற்றமாக அல்லவா இஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்வதற்காக, இஸ்லாமிய குறை சொல்வதற்காக படித்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவானது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்னா, நிறைய சர்ச்சுகள் மசூதிகளாக ஆக்கப்பட்டு விட்டன. நிறைய சர்ச்சுகள் மசூதிகளாக ஆக்கப்பட்டு விட்டன. ஏன் என்று சொன்னால், சர்ச்சுகளில் வணங்கக்கூடியதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதன் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதன் காரணமாக? இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தின் காரணமாக. அதுல இன்னொரு விஷயத்தையும் அந்த இஸ்லாமியர்கள், அங்குள்ள இஸ்லாமியர்கள் கையாண்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை கையாள்றது இல்லை, அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறோம், இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்கள் வரும் பொழுது நாம் போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், அதோடு நம்முடைய விஷயங்களை முடிச்சுக்கிறோம். என்னைக்காவது இது போன்ற தவறான சிந்தனை உள்ளவர்கள்ட்ட நாம் இந்த மார்க்கத்தை சொல்லி இருக்கிறோமா? எப்பா நீ இந்த எதிர்ப்பை பார்த்தேல, இஸ்லாத்தை பற்றி இப்படி தவறாக சொல்லப்படுதுல, அப்ப இந்த இஸ்லாம்னா என்ன அப்படிங்கறத நீ என்னைக்காவது படிச்சிருக்கிறியா? உண்மையில இதுதான் உண்மையா பொய்யா அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள தவறிவிட்டோம். மேற்கத்திய நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் அதை கையில் எடுத்தாங்க. எல்லா இடங்களுக்கும் போனாங்க. ஒலிம்பிக் நடக்கக்கூடிய கிரவுண்டுகளுக்கு போனாங்க, விளையாட்டு மைதானங்களுக்கு சென்றார்கள். எல்லா இடங்கள்லையும் போய் இஸ்லாத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பை உமிழ்ந்தார்களோ அவர்கள்ட்ட போய், அந்த உமிழக்கூடியவர்கள்ட்ட போய் இஸ்லாம்னா என்னன்னு படிங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்ததின் காரணமாக அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பித்த உடனே, ஆகா, நான் இதுவரை தெரிந்திருந்த இந்த கொள்கை என்பது தவறாக அல்லவா எனக்கு போதிக்கப்பட்டிருக்குது, இப்படிப்பட்ட ஒரு உயரிய கொள்கையவா இது சொல்லுது அப்படின்னு சொல்லி
அதிகப்படியான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். இன்னைக்கு நாமும் அதை தான் கையில எடுக்கணும். நம்ம வெறும் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பை மட்டுமே காட்டி விட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். நான் எதிர்ப்பை காட்டுறேன், என்னுடைய எதிர்ப்பில் கூட சில நேரங்களில் இஸ்லாமிய போதனைகள் இருப்பது கிடையாது. நான் என்னுடைய எதிர்ப்பை காட்டுறேன், என்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டுறேன், அதோடு நான் வந்து விடுகின்றேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் அதற்கு மேல் ஏதாவது செய்யறேன்னா கண்டிப்பாக செய்யறதில்லை, நான் அதற்கான முயற்சியும் எடுப்பதில்லை. யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறாங்களோ அவங்க எதனால் எதிர்க்கிறாங்க, இஸ்லாத்தை அறியாததின் காரணமாக எதிர்க்கிறாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அதைத்தான் மிக அழகாக அவருடைய காலத்தில் கையாண்டாங்க. அவர்களும் இஸ்லாமிய எதிர்ப்பை அதிகமாக சந்திச்சாங்க. சந்திச்ச நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீ எதை எதிர்க்கிறாயோ அதை பற்றியான உண்மை நிலையை நீ தெரிந்து கொள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய அந்த வரலாறை படித்தால் தெரியும், கடுமையான எதிர்ப்பை சந்திச்சாங்க. இஸ்லாமிய போதனைகள் செய்ததன் காரணமாக சிறைகளுக்கெல்லாம் சென்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க என்ன ஒரு விஷயத்தை கையாண்டாங்க அப்படின்னா, எதற்காக நான் சிறை சென்றேன், ஏன், நான் சொல்லக்கூடிய மார்க்கம் என்ன சொல்லுது, எப்படிப்பட்ட போதனையை சொல்கின்றது, நீங்கள் சொல்வது போல ஒரு தவறான சித்தாந்தங்களையும் தவறான போதனையும் சொல்கின்றதா அல்லது சரியான போதனையை சொல்கின்றதா என்பதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்த்தாங்க. எந்த அளவிற்கு அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு பாதகமாக இருந்த அரசாங்கம் போய் அவர்களுக்கு சாதகமான அரசாங்கம் வந்து அவர்கள் சிறையில் படர்த்ததற்காக மன்னிப்பு கோரக்கூடிய அளவிற்கான சூழல்கள் உருவாச்சு. அந்த சூழல்களை நம்ம என்னைக்கு உருவாக்க போறோம் சொல்லுங்க, நாம் அதை உருவாக்குவோமா, எப்படி அதை உருவாக்க போறோம், நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க காலத்துல எல்லாம் எதிர்ப்புகள் இல்லையா, இதைவிட கடுமையாக அல்லவா எதிர்க்கப்பட்டாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லப்பட்டாங்க, சூனியக்காரன்னு சொல்லப்பட்டாங்க, குடும்பத்தை பிரிச்சு நாசமாக்குவரும் சொல்லப்பட்டாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா அவங்கள்ட்ட எப்படி அணுகுனாங்க, ஒவ்வொரு அணுகுமுறையும் என்ன செய்யுது அப்படின்னா அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த அணுகுமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலாக, ஒரு காலமாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இஸ்லாமிய சமூகம் இதை ஒரு சூழலாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அவர்கள் எதிர்ப்பு எதிராக ஒரு தவறான கருத்தை போதித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுவதோடு வந்து விடுகின்றோம், எதிர்ப்பை காட்டிட்டு திரும்பி வந்துடும், அவ்வளவுதான். அது ஒரு நாள் இருக்கின்றது, ஒரு மணி நேரம் இருக்கின்றது, அல்லது ஒரு வாரம் இருக்கு, அப்படி வந்துடும். எதிர்ப்புகளுக்காக பயன் இல்லை என்று நாம் சொல்லல, எதிர்ப்புகளுக்கு பயன் இருக்குது, பலன் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. அந்த எதிர்ப்புகளின் காரணமாகத்தான் வாய்மூடி அரசாங்கம் இருந்த அந்த நேரத்தில் கூட மக்களால் முழுவதுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததை நாம் என்ன செய்யறோம், கண்கூடாக பார்க்கிறோம். நம்ம இல்லைன்னு சொல்லல, ஆனால் எதிர்ப்பு மட்டும் பத்தாது, எதிர்ப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதைத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கையில் எடுக்க வேண்டும். நான் எடுத்துக்கொண்டிருப்பது, நான் ஏற்றுக்கொண்டிருப்பது என்னுடைய மூதாதியர்களால், என்னுடைய தாய் தந்தையரால் உருவாக்கப்பட்ட கொள்கை அல்ல, சித்தாந்தம் அல்ல, தனி மனிதன் தன்னுடைய கோபத்திற்கும் தாகத்திற்கும் உருவாக்கப்பட்ட கொள்கை அல்ல இது. மாறாக இந்த கொள்கை என்பது அல்லாஹுடைய கொள்கை, அல்லாஹுடைய மார்க்கம். எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த மார்க்கம் என்பது எப்படிப்பட்டது என்றால், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் இந்த மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்படும், அப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலா யபகா அலா வஜ்ஹில் அர்தி பைத்தின் மதரின் வலா வபரின் இல்லா தஹல்துஹு கலிமத்துல் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது செங்கல்களால் கட்டப்பட்ட வீடுகளை நோக்கியும் சாதாரணமாக கட்டப்பட்ட வீடுகளை நோக்கியும் இந்த இஸ்லாம் போய் சேரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். சாதாரணமான மார்க்கம் அல்ல இது, நீங்களும் நானும் கற்பனை செய்ய முடியாத இடத்திற்கு கூட இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் இந்த மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்படும். சேர்க்கப்படுவதற்கான வேலையை அல்லாஹ் செய்வான், நான் என்ன செய்வது? இந்த மார்க்கம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை எதிர்க்கப்படுது, என்னால ஜீரணிக்கவே முடியல, என்னுடைய உணர்வுகளை அடக்க முடியல, நான் ஜனநாயக ரீதியாக என்னுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க சொல்லி நான் போராட்டம் ஏற்படுத்துகின்றேன், கண்டனங்கள் தெரிவிக்கின்றேன். தேவைதான், அவசியம்தான், ஆனால் அதோடு பத்தாது, அதோடு பத்தாது. அது மட்டும் இருந்தால் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, நாம் என்ன கருத்துக்களை சொன்னாலும் இவர்கள் எதிர்ப்பு காட்டுவார்கள் அப்படின்னு போயிடும். மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். நீ சொல்றேலப்பா, நீ சொல்றது சரிதான், நீ என்ன சொல்ல வரையோ அது சரிதான், ஆனா கொஞ்சம் இதை படிச்சுப்பார், படிச்சு பார்த்துட்டு நீ சொல்றது சரியா தப்பா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அந்த நிலையில்
நாம் இந்த கொள்கை எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் எதிர்ப்புகள் அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா சாதகமாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், லா தஸ்தவில் ஹசனத்து வல சையா, நன்மையும் தீமையும் என்றைக்குமே சமமாகாது. அவர்கள் தீமையை பரப்புகின்றார்கள், நாம் நன்மையை பரப்புகின்றோம். அவர்கள் தீமையை கையில் எடுத்திருக்கின்றார்கள், நான் நன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நன்மையும் அந்த தீமையும் என்றைக்குமே சமமாகாது. அந்த தீமைக்கு பதில் தீமை தான் என்பது சரியில்லை அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. இது பில்லத்தி அஹ்சன், நீ நன்மையை கொண்டு அந்த தீமையை தடு, நன்மையை கொண்டு தீமையை தடு. அப்படி தடுத்தா என்று சொன்னால் ஃபயதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கன்னஹு வலியுன் ஹமீம், உனக்கும் யார் உன்னை எதிர்ப்பு காட்டுகின்றானோ, உன் மீது எதிரான சிந்தனையோடு எவன் இருக்கிறானோ அவன் உன்னை பற்றி புரிந்து கொள்வான், உன் மீதுள்ள எதிர்ப்பு மாறும் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டான். நல்லதை கொண்டு தீமையை தடு. எதிர்ப்பு காட்டிட்டியா, அவங்க வருவாங்க எதிர்ப்பு காட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற இல்லாம, அதை தாண்டி அவங்க இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொன்னாங்க, குர்ஆனை எனக்கு கொடுத்தாங்க, நான் அந்த குர்ஆனை படிச்சேன், படிக்கும் போது இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை என்பது இந்த சினிமாவிற்கு எதிரானது அல்லவா இருக்குது, இவங்க சொல்லக்கூடிய கூற்றுக்கு மாற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யார் நம் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றானோ அவன் நம் மீது அன்பு கொள்ளக்கூடியவனாக மாறுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதைத்தான் இன்னைக்கு கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை நாம் எடுக்காமல் விட்டுவிட்டால், அதை எடுக்காமல் விட்டுவிட்டால் இதே போன்ற எதிர்ப்பு சிந்தனைகள், இதே போன்ற மிக முக்கியமான விஷ கருத்துகள் மீண்டும் மீண்டும் மக்கள் உள்ளத்தில் வெகுஜனமாக இருக்கக்கூடிய, நம்மோடு இணங்கி பழகக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்த விஷங்கள் அடிக்கடி ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஊட்டப்படுவதை தடுப்பது என்பது நம்முடைய சரியான அடைப்பு பணியிலும், சரியான போதனையிலும், சரியான நடவடிக்கையிலும் தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தான் அல்லாஹுடைய தூதர் வென்றார்கள், சஹாபாக்கள் வென்றார்கள், அதற்கு பின்னால் வந்த தாபியின்கள் வென்றார்கள். அவர்களை போன்று நாமும் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு விஷயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கின்றோம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு இந்த மக்களை அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அப்படித்தான் போதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி போதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த அறியாத மக்களுக்கு நாம் அறிந்ததை, நாம் ஏற்றுக்கொண்டதை சொல்வோம். அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் நாடினால் எல்லா விஷயங்களும் ஒரே நடையாக ஒரே நிலையில் என்ன செய்யும் அப்படின்னா மாற்றப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று சிந்தனை நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு களமாடக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்ல, அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.